ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வரலாறு மற்றும் சிறப்பு அம்சங்கள், புயலால் எப்படி தாக்கப்பட்டிருக்கு, எஞ்சியிருக்க இடங்கள் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் நம்மளோட வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து தனுஷ்கோடியோட தேவாலயம். முன்னாடி வந்து நல்லா இருந்தது, புயலால் வந்து பாதிக்கப்பட்டதுலேருந்து இந்த மாதிரி இருக்குது. 1964 வந்து டிசம்பர் 23 ஏற்பட்ட அந்த புயல் காரணமாக அங்கே இருக்கிற எல்லா இடமுமே அழிஞ்சிட்டு இறத்தால் ஒரு 2000 மக்கள் போல் உயிரிழந்திருக்காங்க. தனுஷ்கோடி வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம், எல்லா பிளேஸுமே பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து இந்த தேவாலயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கற்களால் கட்டப்பட்டிருக்கு, கருங்கற்களால். தனுஷ்கோடி தேவாலயம் வந்து கற்கள், அப்புறம் பவளப்பாறைகள், கடலில் இருக்கிற பாறைகள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானதால் கட்டப்பட்டதுனால தான் அவ்வளோ பெரிய புயல்லையும் மீதி இவ்வளோவாது எஞ்சி இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நாங்கள் போயிருக்கப்ப தொட்டு பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபுல்லாமே பவளப்பாறைகள், அந்த கடல்லேருந்து எடுக்கப்பட்ட பாறைகள், அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறிட்டுருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கவங்க தவிர ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். அவ்வளோ பெரிய சுற்றுலாத்தலமாக இது மாறி போய் இருக்குது. இப்போ தனுஷ்கோடியோட இயற்கை அழகை நீங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த தனுஷ்கோடி தேவாலயத்தோட உள்புறம். உள்புறம் வந்து ஃபுல்லாமே சிதைக்கப்பட்டுருச்சு அப்படி புயலால் வந்து. வங்கக்கடல்லேருந்து ஏற்பட்ட பெரிய புயலால் தான் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்குது. இது வந்து அந்த இடத்த அழிச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த வழியாக அப்போ வந்துகிட்டு இருந்த ட்ரெயின், சென்னையிலேருந்து வந்துகிட்டு இருந்த ட்ரெயினையும் கவுத்துருச்சு. அந்த டைமில் 123 பேர் வந்து அதில் ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாறைகள் தான் வந்து கடலில் இருந்து எடுக்கப்பட்ட பவளப்பாறைகள். பாருங்கள், அப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, ஒவ்வொன்றில் ஹோல் இருக்குது, ஒன்று ஹோல் இல்லாமல் இருக்குது. இங்கேருந்து நிறைய டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த பவளப்பாறைகள் தான் இருக்குது. நம்ம தனுஷ்கோடியை நெருங்கும் போதே இந்த பாறைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கிட்ட ரீச் ஆகிட்டோன்னு.
பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இந்த தனுஷ்கோடியோட பீச் ஏரியா. இங்கே நிறைய சின்ன சின்ன குடிசைகளாக போட்டிருக்காங்களா. இப்போயும் வந்து நம்ம தனுஷ்கோடியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தான் அங்கே குடிசை போட்டு வந்து போகிற டூரிஸ்ட்டு வந்து மீன் பொறிக்கிறது, குழம்பு அந்த மாதிரி சமையல் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் வந்து அதில் கிடைக்கிற கடல் பாசிகள் எடுத்து சின்ன சின்ன கடைகளாக போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்கள், புயலால் ஏற்பட்ட சீற்றத்தில் வந்து பில்டிங் எந்த அளவுக்கு செதஞ்சி இருக்குதுன்னு. இந்த பில்டிங்லாம் செதஞ்சிருக்கிறத பார்க்கவே புயல் எந்த அளவுக்கு வீசியிருக்கோ நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுது. பாருங்கள், கொஞ்சம் தூரமாக ஹைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்கிற கலங்கரை விளக்கம் அதுதான் தனுஷ்கோடியில். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் டூவில் தனுஷ்கோடியை பற்றி இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்கிறோம். Thanks for watching.